கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி 60 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் கொடுத்துட்ருக்காங்க. லிமிட்டட் குவான்டிட்டி தான், பட் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு தயிர் இந்த மாதிரி குவான்டிட்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பூ மார்க்கெட்டில் இருந்து சரி கேஷுவலாக ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நிறைய பேருக்கு இந்த ப்ரைஸிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அர்ச்சனா தர்ஷனாக நெக்ஸ்ட் கட்டு. நான் லொக்கேஷன் வர லிங்க் போட்டிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு தான் இன்ட்ரோ எடுக்கிறோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. நாங்கள் டக்குன்னு வெயிட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இப்போ 60 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அளவு சாம்பார் ஸ்பெஷல் குழம்பு பருப்பு ரசம் தயிர் கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய் வந்துடும். அண்ட் நீங்கள் பாயசமும் வடை மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அண்ட் நீங்கள் சாம்பார் குழம்பு எல்லாம் தனித்தனி கப் வாங்கினீங்கனாலுமே அதுக்கும் ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க 20, 10. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் இருக்கோ அது வாங்கலாம். அண்ட் அப்படியே லைட்டாக கேமரா தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் க்ரௌட் இருக்குது. ஸோ அரௌண்ட் டைம் 2:15 இருக்குது. 2:15 வந்து செம பேக்டாக இருக்குது. குவாலிட்டியான உணவு கொடுத்தா தான், நீங்கள் என்ன சொல்கிறேன் எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலுமே ஜாஸ்தியாக கொடுத்தாலுமே குவாலிட்டியான உணவு கொடுத்தா தான் ருசியாக இருந்தால் தான் மக்கள் வருவாங்க. நானும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ₹60 மீல்ஸில் வாங்கினதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு தயிர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் வரும். ஸோ சாம்பார் ரசம் புளிக்குழம்பு இல்லை வர மோர் குழம்பு அன்றைக்கி என்ன இருக்குதோ அது வந்து இங்கே வச்சுருவாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வடை பாயசம் வாங்கிட்டோம். ஸோ வடை பாயசத்தோடு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ₹80 வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடை எடுத்துடலாம். ஸோ வடை வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க, பட் நல்ல ஒரு வெதுவெதுன்னு தான் இருக்குது. நல்ல ஒரு வடை. ஆக்சுவலி வடையில் வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா போட்டு இந்த வடை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு செய்வாங்க. இவங்க வந்து பச்சை மிளகா ரொம்ப லைட்டாக போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா செட் ஆகாது. ஸோ பாயசத்தையும் கையோடு எடுத்துடலாம். நல்ல ஒரு பாயசம். நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க. ஸோ கொடுக்குற விஷயத்தை ஹெல்த்தியாக கொடுக்கணுன்ற ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு மீல்ஸுக்கு அப்படியே ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸை எடுத்து போட்டு விடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு நல்ல ஹீட்டருக்கே வந்து கரெக்டான குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் இருக்கும். இப்போ நான் எடுத்து போட்டதுலேயே இவ்வளோ இருக்குது. நிறைய ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் இருந்துச்சுன்னா மத்தியானம் சரியாக இருக்கும். 60 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் எடுத்துலாம். சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கள் முள்ளங்கி தக்காளி எல்லாம் போட்டு நல்ல ஒரு கெட்டியான சாம்பார் தான். எனக்கு என்ன இதில் வர வர ராசி நல்ல ராசின்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் முள்ளங்கி சாம்பாராக கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ முள்ளங்கி சாம்பார் எடுத்துகிட்டு முள்ளங்கி இருக்குது முருங்கைக்காய் இருக்குது காய்கள் இருக்குது. நீட்டாக சாம்பாரை போட்டு எனக்கு ஃபேவரட் முள்ளங்கி வேறு இருக்குது இன்றைக்கி. ஸோ நல்ல சஃபிஷியண்ட்டான காய்கள் போட்டிருக்காங்க. என் முன்னாடியே வச்சிடறாங்க. இந்த மாதிரி கப்பில் கொடுத்து திருப்பி கேட்குற மாதிரி வைக்கிறது இல்லை. இப்போ முன்னாடியே வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்னா ரைஸ் மட்டும் இருக்குது பொரியல் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதுவும் தீர தீர நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. தக்காளி எல்லாம் நான் இதே மாதிரியே போட்டிருக்கேன். ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகுது. அண்ட் ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ வெஜ்ஜு ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. வெஜ்ஜு போடலாம். இந்த மாதிரி நல்ல ருசியான உணவு கூட சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. 60 ருபீஸ் ஆக்சுவலி நான் என்ன பார்த்தேன்னா 60 ருபீஸும் போது நார்மலாக நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க ஆம்பியன்ஸ் இருக்காது டேஸ்ட் இருக்காதுன்னு எதிர்பார்ப்பீங்க. பட் 60 ருபீஸ்க்கு பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் சூப்பரான ஆம்பியன்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கடைசியில் சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச முள்ளங்கியை வச்சுட்டு என்ன பண்ணலன்னா இன்றைக்கி கூட்டு இருக்குது. கூட்டு செம்ம டெம்டிங்காக இருக்குது. பட் எனக்கு பிடிச்ச முட்டை கோஸ் பொரியல் இருக்குது. அதை எடுத்து நல்ல சாம்பாரில் அப்படியே போட்டு சாம்பாரில் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நார்மலாக வந்து எனக்கு முள்ளங்கி போட்டாலே சாம்பார் பிடிக்கும். பட் இதில் லைட்டாக அந்த ஒரு என்ன சொன்னேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டச் இருக்குது சாம்பாரில். நார்மலாக பருப்பு நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா புளி அடிக்கும். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கூட்டு கையோடு எடுத்துடலாம். இது ஆக்சுவலி என்ன வெண்டைக்காய் கூட்டு அண்ட் பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்ம டெம்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி
இந்த இடம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நான் ஆக்சுவலி ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், நிறைய பேர் கவர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு குவாலிட்டி. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆர்எஸ் புரம் சரௌண்டிங், இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் விட இங்கே டேஸ்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து 60 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இல்லாமல், 60 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு 70, 80, 90 ருபீஸ் கொடுக்குற வேர்த்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வி வில் டேக் வித் த வத்த குழம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி, திக் இல்லை, தின் இல்லை, அளவாக போட்டுக்கலாம். நீங்கள் யோசனை பண்ணலாம், ஏன் கம்மி கம்மியாக போடுறீங்கன்னு. நிறையா போடலாம், பட் ரைஸ் நிறைய எடுக்க கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ளெயினாக வத்த குழம்பு எடுத்துடலாம். நல்ல ஒரு வத்த குழம்பு. என்னென்னா உங்களுக்கு அந்த வத்தலோட ஃப்ளேவரும் தெரியுது, புளிப்பு இருக்குது, வத்த குழம்புக்கு தெரியும் உங்களுக்கு லைட்டாக ஒரு இன்ச் ஆஃப் புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. என்னென்னா லைட்டாக அந்த ஒரு புளி குழம்பு கன்சிஸ்டன்சிலேயே செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி குழம்பு கன்சிஸ்டன்சிலேயே வத்த குழம்பு நல்ல பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்பளத்தை எடுத்துருவோம். ஆக்சுவலி இந்த வத்த குழம்பு ரசம் இது எல்லா சாம்பார் எல்லாத்தையுமே அப்பளம் இந்த மாதிரி வடை எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வரும்போது வத்த குழம்பு இருக்கலாம், புளி குழம்பு இருக்கலாம், மோர் குழம்பு இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ரசத்துக்கு போயிடலாம். ஸோ வி வில் கோ வித் ரசம். ஸோ இது வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து துளசி ரசம் அப்படின்னாங்க. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக துளசி ரசம் இல்லை வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக கேள்விப்பட்டிங்கன்னா சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணதில்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆஹா, ரசம் நல்ல யூனிக்காக இருக்குது. இப்போது ஆக்சுவலி பர்சனலாக இந்த மாதிரி நான் துளசி ரசம் சாப்பிட்டதில்லை. யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது ரசம் உங்களுக்கு தெரிவிக்கும், நான் இன்றைக்கி துளசி சாப்பிட்ட மாதிரி ஏதாவது வித்தியாசமாக புதினா ரசம் அந்த மாதிரி சொன்னீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு, அந்த துளசியோட வாசனையத்தோட சூப்பராக இருக்குது. கடைசியாக தயிருக்கு போய்விடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தயிர் மோர் இந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி. ஆக்சுவலி ரீசெண்டாக நான் நிறைய ரிவ்யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ப்ரோ இங்கே வெஜ் இருக்குது, இங்கே நான்வெஜ் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் கொடுத்த கடையை கிட்டத்தட்ட 50 பக்கம் இருக்குது, ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி தெரிஞ்ச கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணிடுங்க இன்ஸ்டாவில். ஸோ டிஎம் பண்ணிடுங்க, இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி என்னோடய ரீல்ஸு ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஃபேஸ்புக் பேஜையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அரௌண்ட் இப்போ 96,000 சம்திங் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி இந்த ஒரு 1 or 2 மந்த்ஸில் நம்மளை ஒரு 100 கொண்டு வர வைங்க. செம்மையாக ஒரு மீட்டப் வச்சிடலாம். ஸோ தயிர் வித் ஊறுகாய். சூப்பரான ஒரு லெமன் ஊறுகாய், லைட்டாக லெமனையும் கிடச்சிட்டேன், செம்மையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக சாதிக்கிறேன். சார் நீங்கள் ஃபஸ்ட் டைமா, எப்படி ரெகுலரா? இல்லை, 3rd time வர்றது. ஓகே, 2 times பார்சல் தான் வாங்கிட்டு போயிருக்கேன். ஓகே, நீங்கள் பார்சல் தான். ஆமாம். பார்சல் என்ன சார்ஜ் பண்ணாங்க சார்? 75 ருபீஸ் சார். ஓகே, குவான்டிட்டி எல்லாமே சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ரெண்டு பேர் எங்கள் இதில் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. இட்ஸ் எ குட் ஃபுட், நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டு. ரீசனபிள். ஆமாம், நான் பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறேன், ஏன்னா பிகாஸ் ஆஃப் டேஸ்ட்டு தான். ஓகே, ஃபைன், ரொம்ப நல்லா இருக்குது, குட் அட்மாஸ்ஃபியர். ஓகே, அது இல்லாமல் ஒரு ரிசப்ஷன் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இமீடியேட்டாக கொடுத்துட்டாங்க எனக்கு, நான் என்ன வெயிட்டே பண்ணல. நான் ஓகே ஓகே காசு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். சூப்பர் சூப்பர், நைஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம், செம்ம திருப்தியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 60 ருபீஸ்க்கு வந்து டீசெண்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 60 ருபீஸ்க்கு செம வர்த்தாக இருந்தது. பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ரைஸ் குவான்டிட்டி அந்த பவுல் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து நான் அதுக்கு விட கம்மியாக தான் சாப்பிடுவேன். பட் நார்மல் ஒரு ஒர்க்கிங் பீப்புள், ஒரு வெளியில் சேல்ஸ் ரெப் சுற்றுறாங்க, அவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணால் 10 ரூபா போர்டில் போட்டிருந்தாங்க. ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். வடை பாயசம் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு குவாலிட்டியான சாம்பாராக இருந்துச்சு. புளி குழம்பு, மோர் குழம்பு, வத்த குழம்பு, நீங்கள் அன்றைக்கி என்ன வரீங்களோ அதில் இருக்கும். இன்றைக்கி வத்த குழம்பு நல்லா இருந்தது, அண்ட் ரசம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு துளசி ரசம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தயிரும் நல்ல ஒரு செமி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஓவரால் 60 ருபீஸ்க்கு செம வர்த்து. குவாலிட்டி சரி, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் க்ரௌட் ஷாட்ஸ் நான் போடுறேன் பேச பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மார்னிங் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10:30 11:00 லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ, ஒரு 4 வரைக்கும் கொடுப்போம்,
ஸோ உங்களுக்கு என்னென்னா நிறைய ஒர்க்கிங் பீப்புள், எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஆட்டோ பீப்பிள்ஸ் இருப்பாங்க, இல்லைனா அங்கே ஒர்க்கிங் பீப்பிள் இருப்பாங்க, எல்லாமே வந்து பார்சல் இது வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அரௌண்ட் பூ மார்க்கெட் ஏரியாவில் இருக்குது, நான் லொக்கேஷன் லிங்க் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன். ஸோ ஒர்க்கிங் பீப்பிள் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எனி இப்போது ஏபிசி எல்லாத்துக்குமே சூப்பராக சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் கொண்டா ஸ்பாட் பியூர் வெஜ் தான், அண்ட் வடை பாயசம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த வெரைட்டி ரைஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கொடுக்குறதா கரெக்டாக கொடுக்கணும்னு சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிங்க, விசிட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் வந்து டெய்லி சாப்பிட்றவங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.